குருவே, சனி செவ்வாய் கேது சேர்வது சூட்சும ஓடு. உங்கள்கிட்ட நிறைய ஜாதகங்கள் விளக்கம் கொடுத்துருக்கிறோமா? சனியும் கேதுவும் இணைவது, ஒரு 8 டிகிரிக்குள்ள இணைகிறது, சனியின் குணங்களை மாற்றி நல்ல விதமாக கொடுக்கக்கூடியது. சூட்சும வலு அப்படிங்கிற அமைப்புல நிறைய ஜாதகங்களை நான் வந்து ஆராய்ந்து பார்த்திருக்கிறேன். விஐபிங்க ஜாதகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா விவிஐபி ஜாதகத்தை கூட சேர்த்து சொல்றேன். சனி ராகு சேர்க்கை இருக்கிறது, சனி கேது சேர்க்கை இருக்கும். கேது ஒன்றை பெருக்கி கொடுப்பது, ராகு ஒன்றை கீழே கொண்டு போறது. கேது வளர்க்கும், ராகு தேய்க்கும். அதுதான் உண்மையான வார்த்தை. இதை வந்து நான் எப்படி உணர்ந்தேன்னு ஒரு கிளாஸ்ல கூட சொல்லியிருக்கிறேன். அதாவது கிரகண அமைப்புகள்ல கேது பிரஸ்த கிரகணம்னு சொல்லுவாங்க. ராகுவால் ஏற்படுகின்ற கிரகணம் ராகு பிரஸ்த கிரகணம், கேதுவால் ஏற்படுகின்ற கிரகணம் கேது பிரஸ்த கிரகணம். ராகுவால் கிரகணம் ஏற்படும் போது சூரியனோ சந்திரனோ முழுமையாக மறைக்கப்படும். கேதுவால் கிரகணம் ஏற்படும் போது முழுமையாக மறைக்கப்படாது, சிகப்பு நிற வடிவத்துல ஒரு மாதிரியாக அந்த கிரகமும் உயிரோடு இருந்து ராகுவும் அதை ஒரு மாதிரி நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிற மாதிரி அழுகின்ற மாதிரி அந்த கேது கிரகணம் நடக்கும். அதுல இருந்து வந்த சில விஷயங்கள் தான் அப்படியே அதை இதை யோசிக்கும் போது நிறைய ஜாதகங்களை ஆய்வு பண்ணும்போது செவ்வாய் கேது சேர்ந்தவன் தன்னுடைய இயல்பான முரட்டுத்தனம் அந்த குணம் இந்த குணம் அப்படின்றத ஒதுக்கி வைத்து விட்டு வீரத்தோடும் விவேகத்தோடும் இருக்கிறான். செவ்வாய் கேதுவோடு சேர்ந்தவன், நான் சொல்ற வார்த்தையை புரிஞ்சுக்கங்க, சரியாக இருக்கும். நான் சொல்றது செவ்வாயும் கேதுவும் சேர்ந்தவன் செவ்வாயின் இயல்பான வீரம் கெடாமல் விவேகத்தோடு இருக்கிறான். செவ்வாயும் ராகுவும் சேர்ந்தவன் செவ்வாயின் இயல்பான குணமான வீரத்தை வேறு வகையில் கொண்டவனாக அசட்டு துணிச்சல் முரட்டுத்தனம் வெட்டுப்பட்டு சேர்த்து போறவேன். நீ வெட்டுறதுக்கு முன்னாடி யோசிப்பேன், நான் வெட்டினதுக்கு அப்புறம் தான் யோசிப்பேன். இந்த வெட்டினதுக்கு அப்புறம் யோசிக்க வைக்கிறது செவ்வாயின் நிஜமான குணம். இந்த செவ்வாய் கேதுவோடு சேரும்போது வெட்டுவதற்கு முன் யோசிக்க வைக்கும். சிம்பிள் லாஜிக். சூட்சும வலு என்பது இப்படித்தான். 8 டிகிரிக்குள்ள சேர்ந்திருந்தா ரொம்ப நல்லது. 8 டிகிரிக்குள்ள ராகு சேரும்போது தன்னுடைய அத்தனை விஷயங்களையும் அந்த கிரகம் பறிகொடுத்து விடுதுங்கிற ராகு கிட்ட. ஆனால் அப்படி இல்லை, கேது இயல்பை இழக்க வைக்காது. ஜாதகங்களை செக் பண்ணி பாருங்க, நீங்கள் அறிந்த ஜாதகங்களில் இந்த சூட்சுமோட தியரியை பாருங்க, பர்ஃபெக்டா இருக்கும். ராகு கேதுக்கள் ஒட்டுமொத்தமாக பாவர்களாக நம்முடைய கிரந்தங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தெரியல. சில விஷயங்களை பார்க்கும்போது இன்றைக்கு எனக்கு அந்த சில கிளாரிபிகேஷன்ஸ் கிடைச்சது, அதனால நான் சூட்சுமோடுன்னு சொன்னேன். இதுவரைக்கும் சூட்சும வலுவை எதிர்த்து இல்லை, இப்படித்தான் அது இருந்தால் நிரூபிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இன்னும் யாரும் இது வரைக்கும் சொல்லலை. நான் சொல்லுகின்ற சுகத்துவ கான்செப்டை கூட மௌனமாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு சூழலில் தான் இருக்குது. இன்னொன்று, எதுவுமே வந்து ஆய்வு செய்யாமல் உடனே வந்து ஏற்றுக்கல மாட்டாங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், என்னுடைய காலத்திற்கு பிறகு வருகின்ற என்னை குருவாக ஏற்றுக்கொண்டவர்கள் சில பேர் அப்படியே ஆராய்ச்சி பண்ணி அப்படி நகர்த்திட்டு போயிட்டு ஒரு 50-100 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பாருங்க குருஜி சொன்ன மாதிரி இந்த மாதிரி இந்த இடங்கள்ல கரெக்டாக இருக்குன்ட்டு இதுவும் ஒரு தியரியாக வேதிக் அஸ்ட்ராலஜியில் ஏற்றுக்கொள்ளப்படும். அவ்வளோதான், இப்போதைக்கு அதை வந்து அக்செப்ட் பண்ணாது. உங்களை போன்றவர்கள் சிலர் வந்து அதை அப்படியே கடத்த வேண்டிய வரும். இந்த அமைப்பில் செவ்வாய் சனி கேது சேருவது சுற்றும வலு இணையும் தூரத்தை பொறுத்து வலு அதிகரிக்கும். கிட்ட போக போக தூரமாக இருக்கின்ற அமைப்பில் வந்து கொஞ்சம் குறையும். இதுல நான் இன்னொரு விஷயத்தை கூட கிளாரிஃபை பண்ணணும். என்றைக்காவது ஒரு பஞ்சாங்கம் முழுமையாக அறிந்தவர்கள் இந்த 12 டிகிரி, அதாவது 12.3 ஒரு நட்சத்திரத்தின் தூரம்னு ஒன்று இருக்கு. 12 டிகிரிக்குள் கிரகணம் நடந்து விடுகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. சில நிலைகளில் சந்திரனும் ராகுவும் ஒரே டிகிரியில் ஜாதகத்தில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும், ஜாதகத்தில் சந்திரனும் ராகுவும் ஒரே டிகிரிக்குள் இருப்பதை போல தெரிஞ்சாலும் கிரகணத்திற்கு அடுத்த நாள் தான் அந்த நிலைமை வருது. கொஞ்சம் தயவுசெய்து புரியுதா பாருங்க, ஹார்ட் சப்ஜெக்ட். 12 டிகிரிக்குள் கிரகணம் வந்து விடுகிறது. அப்போ வானில் உண்மையிலேயே 12 டிகிரி தள்ளி இருக்கும்போது ராகு சந்திரனையோ சூரியனையோ மறைத்து விடுகிறார், கபலீகரம் செய்து விடுகிறார். அப்போது ஜாதகத்துல 12 டிகிரி இருவரும் விலகி இருப்பார்கள் ஜாதகத்துல. அடுத்த நாள் 1 டிகிரியில போய் சந்திரனுடைய ராகுவுடைய சேருவார், சந்திரனுடைய சூரியனுடைய ராகு சேருவார். அப்போது ஜாதகத்துல முழுக்க முழுக்க 1 டிகிரியில் கிரகணமாக இருப்பதை போல தெரியும். அந்த இடத்துல பலன் தடுமாறும். அப்ப பூமியின் எந்த பகுதியில், இதற்குத்தான் நான் இடத்தை கொண்டு வரேன், ரொம்ப மைனூட்டான சப்ஜெக்ட் பேசுறேன், புரியுதா பாருங்க, இதற்குத்தான் நான் இடத்தை கொண்டு வருகிறேன். அப்போது பலன் அறிவதற்கு பூமியில் எந்த இடத்தில் கிரகணம் அமைந்தது அப்படிங்கிறத வச்சுதான் அந்த இடத்துல பிறந்த குழந்தைக்கு இந்த கிரகணத்தை கணிக்கணும். அப்பத்தான் தாய் தந்தையர்களை பற்றிய உண்மை நிலவரத்தை கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியும்.
எவ்வளவு பேருக்கு யாருக்காவது இதை புரிஞ்சதான தயவு செய்து கமெண்ட் போடுங்க. நான் கொஞ்சம் ஓவரா சொல்லியிருக்கிறேன், ஆனா எளிமையாக சொல்லியிருக்கிறேன். இந்த விஷயம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற யாருக்காவது புரிந்ததா? 12 டிகிரிக்கு அப்பால் ஜாதகத்தில் இருக்கும் போது உண்மையில் கிரகணமாகி 1 டிகிரியில் சந்திரனோ சூரியனோ ராகுவோடு சேர்ந்திருக்கும் போது உண்மையில் கிரகணம் முடிந்த நிலையில் இருக்கும் போது பலன்கள் தடுமாறும். அப்போது பூமியில் எந்த பகுதியில் கிரகணம் இருந்தது, அந்த பகுதியில் இந்த குழந்தை பிறந்திருக்கிறதா அப்படிங்கிறத நிஜமான கால்குலேஷன் பலன் அறியறதுனா சும்மா இல்லையே. நிஜமான கால்குலேஷனை போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தையோட உண்மையான பலன் அறிய பலன் தெரியும். ஜோதிடத்தில் உள்ள மகா நுணுக்கமான சில விஷயங்கள் இதுவும். ஆக ஒளி தத்துவமாக ஜோதிட ஏன் பலனை வந்து துல்லியமா சில நேரத்தில் தடுமாறுன்றது இதுவும் ஒரு காரணம். வானில் நம் கண்ணுக்கு நன்றாக தெரிகின்ற சூரியனும் சந்திரனுக்குமே இந்த நிலை அப்படிங்கிற போது கண்ணுக்கு தெரியாமல் கிரகணமாகின்ற குரு போன்ற கிரகங்கள், செவ்வாய் போன்ற கிரகங்கள், சூரிய சந்திரர்களுடைய மறைப்பை மட்டும் தான் நம்ம பூமியில உணர்றோம். குரு ராகுவை மறைக்கும் போது நம்ம உணர்றதில்லை. அப்ப அந்த 12 டிகிரியில இருந்து அதற்காகத்தான் இந்த இந்த வித்தியாசத்தை சொல்றேன். 22 டிகிரியில் கப்பால் எனவே இல்லை. 13 டிகிரிக்குள் ஓரளவு எதற்கு, 13 டிகிரிக்கு உள்ள போயிடும்போது, 8 டிகிரிக்குள்ள போகும்போது கிட்டத்தட்ட முழுக்க கிரகணம் ஆயிடுதுன்ற வித்தியாசங்களை சொல்றேன். இது சம்பந்தமான சில ஆய்வுகளை நான் மேற்கொண்டதுனாலதான் இப்பதான் ஆராய்ச்சி பண்றதுக்கே நேரம் இல்லையே, உங்ககிட்ட பேசுறதுக்கே இப்ப நேரம் சரியா இருக்கு. சரியா, பகை வீட்டில் வர்க்கோத்தமம் கெடுதல் செய்யுமா இல்லம்மா? பகை வீட்டில் வர்க்கோத்தமம், வர்க்கோத்தமம் என்பதே நட்பு வீட்டில் இருந்தால் கிட்டத்தட்ட ஆட்சி, ஆட்சியை விட மேலான அமைப்பு. பகை வீட்டில் இருந்தால் கூட ஆட்சி நிலைதான். ஒரு கிரகம் பகை வீட்டிலிருந்து வர்க்கோத்தமமாக இருக்கிறது, அது ஆட்சியாக இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதன் ஆட்சியானதுக்கு பிறகு இதையே மிதன லக்னமா சொல்றீங்களேன்னு வாங்க. அதனால என்ன பண்றேன், இப்போ வந்து வேறொரு லக்னம் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். வேறொரு லக்னம் என்ன லக்னம் போடலாம், மகர லக்னம் போடலாமா? சரி, மிதன லக்னமாவே சொல்றீங்கன்னு குற்றச்சாட்டு. இப்ப ஒரு கிரகம் லக்னப்படி தான் பகை வீடு ரெண்டாவது, பகை வீடு வந்து எல்லா லக்னங்களுக்கும் பகை ஒன்றுதான், மகர லக்னம்னு வச்சுக்குவோம். அப்பதான் வந்து ஒரு பகை கிரகம் யோக கிரகம் பகை வீட்டில் இருந்தால் என்ன பலன்னு சொல்லிடலாம். இப்போ வந்து மேஷத்துல முழுக்க பகை ஜென்ம சாரி, இப்ப இப்படி வந்துடலாம். அதாவது சுக்கரன் பகை வீட்டில் இருக்கிறார், சுக்கரன் பகை இந்த சம வீடுன்னு சில நேரத்துல சொல்றது உண்டு. நான் ஒரு ஆங்கிள் அது பகை சம வீடுகளை பிரிப்பேன். பழைய பஞ்சாங்கத்துல எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா முற்றிலும் முரணான சில விஷயங்கள் இருக்கு. அனுபவ ரீதியா நம்ம பேசும்போது இங்க மேஷத்துல சுக்கரன் பகைன்னு சொல்லுவோம், அங்கே பஞ்சாங்கல் எடுத்துக்கிட்டா மேஷத்துல சுக்கரன் சமம்னு வரும். அதுக்குன்னு கேட்டா சில விதிகள்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் அந்த குழப்பம் விஷயங்களை பார்க்காம பகைவருடைய வீட்டில் இருக்கிறார் அப்படி கூட எடுத்துக்கலாம். சுக்கரன் எங்கே பகை வீடு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இந்த சுக்கரன் எப்போது நீங்க கேட்ட கேள்விமா பகை வீட்டில் வர்க்கோத்தமும் கெடுதல் செய்யுமா, நல்லது தான் செய்யும், அந்த ஆதிபத்தியங்களை கொடுக்கும். ஆனா பாப கிரகமா இருந்தா கெடுதலை செய்யும். கிரகங்களுடைய சுபத்துவ பாபத்துவத்தை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப என்ன பண்ணணும், சுக்கரன் வந்து 4ஆம் வீட்டுல இங்கே திக்பலமாகி பகை வீட்டில் இருக்கிறார், ஆனால் வர்க்கோத்தமாயிருக்கிறார். 4ஆம் வீட்டில் ஆட்சியான சுக்கரனின் சுபபலனை இவர் செய்வார். பகை வீட்டில் மகர லக்னத்திற்கு தன்னுடைய வீட்டிற்கு 12ல மறைஞ்சாலும், தன்னுடைய வீட்டுக்கு 12ல மறைஞ்சா அந்த வீட்டு பலனை செய்ய மாட்டார்ல. ஆனால் இங்கே 4ஆம் வீட்டில் ஆட்சியாகி கரெக்டா ஆட்சியான பலன்களை பேஸ் செவ்வாயின் வீட்டில் இருக்கின்ற அமைப்புல தன்னுடைய சுப காரகத்துவங்களை சுபரானதுனால செய்வார். அதே நேரத்துல இங்கே வந்து ஒரு பாப கிரகம் வச்சிருவோம். சரி, கடக லக்னத்திற்கு சனின்னு கொண்டு வந்துடலாம். கடக லக்னத்திற்கு சனி கடுமையான கிரகம் இல்லையா, சனி வந்து கடக லக்னத்திற்கு செவ்வாயினோடு கடுமையான பாப விஷயம். சரி, இங்கே 5இல் சனி, இப்ப இவர் வர்க்கோத்தமமாக இருக்கிறார். ஏற்கனவே இங்க வந்து எப்படி எடுக்கணும் பலன், ஒரே வரிதான், பகை வீட்டில் வர்க்கோத்தமம் கெடுதலா, அந்த வர்க்கோத்தமம் நல்லது. சரி, இந்த வர்க்கோத்தமம் கடக லக்னம் 5இல் சனி, ஏற்கனவே அவர் வந்து கடுமையான பாபத்துவ அமைப்பில் இருக்கிறார். வர்க்கோத்தமம் கூடுதலான பாபத்துவ அமைப்பை கொடுக்கும் இங்கே, அதுவும் சுய சாரத்திலே நிற்கிறார்னு வச்சுக்கோங்க. இங்கே அனுஷ நட்சத்திரத்தை தான் அவர் இருப்பார், ஏன்னா அனுஷ நட்சத்திரத்தை தான் அவர் வர்க்கோத்தமம் ஆக முடியும். அட்டமாதிபதி 5ஆம் வீட்டில் அமர்ந்து, இதில் நிறைய விதி இந்த இடத்துல வரும் பாருங்க. அட்டமாதிபதி பாப கிரகம் கேந்திரத்தில் இருக்க வேண்டும், சுபகிரகம் திரிகோணத்தில் இருக்க வேண்டும் என்பது முதன்மை விதி. இதெல்லாம் வந்து எந்த விதியை முதன்மையாக கொள்வது, எந்த விதியை பின்னால வச்சுக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய அமைப்பு. அந்த அமைப்பின்படி இங்கே கோணத்தில், திரிகோணத்தில் 5ஆவது பாவகத்தில் சனி அமர்ந்ததே தவறு. அதே 4ஆவது பாவத்தில் அவர் உச்சமாவார், அதே 7ஆவது பாவத்தில் ஆட்சி ஆவார், 10ஆவது பாவத்தில் நீச்சமாவார், லக்னத்துல பகையாவார். அப்ப இந்த அமைப்புல 5ஆம் இடத்துல அவர் இருந்தா ஏற்கனவே கெடுதலை கொடுக்கக்கூடிய சனி கூடுதலாக ஆட்சி பலம் பெற்ற நிலையில 5ஆம் பாவகத்தை கெடுப்பார் அப்படிங்கறதான் உண்மை. இந்த இடத்தில் சனி கெடுப்பார்,
அந்த இடத்துல சுக்கிரன் கொடுப்பார், அவ்வளவுதாமா? சரியா?